சென்னை ஐஐடியில் இதய பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிய உதவும் மருத்துவ சாதனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது பார்க்கலாம். மருத்துவ உலகில் நித்தமும் புது புது கண்டுபிடிப்புகள் அறிமுகமாகி நம்மை அசர வைத்துக் கொண்டிருக்கையில் நோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவும் ஆராய்ச்சிகளும் அது தொடர்பான நடைமுறைகளும் அறிமுகமாகிய வண்ணம் உள்ளன. இதில் இருதய பாதிப்புகளை கண்டறிவதற்கு இஜிசி, எக்கோ ஆகிய மருத்துவ சோதனை முறைகள் நடைமுறையில் உள்ளன. இதற்கு ஒருபடி மேலாக ஆன்ட்ரியோ என்ற சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு இதய இரத்த குழாய்களில் அடைப்புகள் இருக்கிறதா என்பதை துல்லியமாக பார்க்கும் சிகிச்சையும் நடைமுறையில் இருந்து வருகிறது. அந்த வகையில் நவீன முறையாக எதிர்காலங்களில் ஒருவருக்கு இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உடலில் இருக்கிறதா என்பதை கண்டறிய உதவுவதுதான் இந்த ஆர்ட்சென்ஸ் என்ற மருத்துவ சாதனம். கீ இன்னோவேஷன், இன்ஜினியரிங் இன்னோவேஷன் என்னென்னு கேட்டிருந்தா, அது பேசிக்கலி நோ இமேஜ் அண்ட் வெரி ஈஸி டு யூஸ். ஒரு எக்ஸ்பர்டீஸ் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு நர்ஸு இல்லைன்னா ஒரு ஜிபி மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கூட ஒரு ஒன் டே டூ டே ட்ரைனிங் கொடுத்தாலே ஈஸியாக இது வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஐஐடி மின் பொறியியல் துறை உதவி பேராசிரியர் ஜோசப் ஜெயராஜ் தலைமையிலான குழுவினர் பல ஆண்டுகள் ஆய்வுக்கு பிறகு இந்த மருத்துவ சாதனத்தை உருவாக்கியுள்ளனர். ஒருவரின் தொடை பகுதியிலும் இதய பகுதியிலும் பெல்ட் பொருத்தப்படுகிறது. இதன் மூலம் இதயத்திற்கு அருகே நிலவும் இரத்த அழுத்தம், உடலில் உள்ள இரத்த நாள குழாய்களின் தன்மை, இதயத்திற்கு செல்லும் இரத்த நாள குழாய்களின் தன்மை ஆகியவற்றை கணினி மூலமாக 5 நிமிடங்களில் கண்டறிய முடியும். இரத்த நாள குழாய்கள் இறுக்கமாக இருக்கிறது என்றாலோ, இயல்பான முறையில் விரிவடையும் தன்மை இல்லை என்றாலோ பின்னாளில் அவருக்கு இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இதன் மூலம் கண்டுபிடித்து விடலாம் என்கிறார் பேராசிரியர் ஜெயராஜ் ஜோசப். அப்போ கரோட்டட் ஸ்டிஃப்னஸ், அயோர்டிக் ஸ்டிஃப்னஸ் அண்ட் சென்ட்ரல் பிபி, இது மூணுமே சேர்ந்து ஒரே ஒரு டெஸ்ட்டில் ஒரே ஒரு எக்யூப்மெண்ட்ல பண்ணணும்னா நம்ம டெவலப் பண்ண இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குது. உலகத்தில் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் சேர்த்து ஒரு எக்யூப்மெண்ட்ல பண்ணதா வேற ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. இந்த சாதனத்தின் செயல்பாடுகளை ICMR, எய்ம்ஸ் மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் என பல தரப்பினர் பரிசோதனை செய்து அதில் திருப்தி அடைந்ததாகவும், நெதர்லாந்தில் ஐஐடியின் இந்த கண்டுபிடிப்பு சோதனை அடிப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருவதாகவும் அவர் கூறுகிறார். And now we are already done 5,000. Over the next 2-3 years, with ICMR support, with our own research support, we anticipate that this will go into more than 10 to 12 plus research places. Over the next few years, it will reach a large population. That is the motivation and that is where we are working towards. மிக விரைவில் இந்த கருவி மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ள நிலையில் இதற்கான கட்டணம் மிக குறைவாகவே இருக்கும் என்றும் கூறுகிறார் ஜெயராஜ் ஜோசப். சமீப காலமாக இந்தியாவில் மாரடைப்பு தொடர்பான மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் இதய பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து ஒருவரது உயிரை காக்க முடியும் என்பதால் ஐஐடி கண்டுபிடித்துள்ள இந்த கருவி வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ஏ. சங்கரன்.